வரல ப்ரோ. ப்ரோ நான் இங்கே ஆரம்பத்தில் கவனிச்சுட்டு இருக்கேன், வந்த வழி மறக்குது. மேல தேங்காய் மட்டை ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரோ, காத்துல தேங்காய் மட்டை ஒன்று மட்டை ஒன்றுச்சு அப்படின்னா அவ்வளோதான், வழி தாங்க முடியாது. சைக்கோ ஆகிடும். ஆமாம் சைக்கோ ஸ்டாலி தான். எத்தனை சைக்கோ வந்து நம்மளே கேட்கலாம் மாட்டோம். சரி அந்தாண்ட போயிடலாமா? ம், போகலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. விச்சுவல் எங்கே பண்ண போகிறோம் ப்ரோ? விச்சுவல் 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 தெரில, வீடு நம்ம காட்டின வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும். இதுக்கப்புறம் வீடு நம்ம அந்த வீட்டு அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தெரியும். அண்ணே கொஞ்சம் கோச்சிக்காது அண்ணே, எங்கே வேணா வெயிட் பண்ணுறீங்க. இது மழை வரல, அதனால எங்களுக்காக ரொம்ப நேரம் உள்ள. அப்புறம் நீ காடு வந்து இன்னும் தான் வந்தோம், வரல போய் தான் போணுமா? சரி சரி சூப்பர் ப்ரோ. இந்த வெளிச்சத்துக்கு பூச்சி ரொம்ப வருது. மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா? அங்க இருக்க லைட் எல்லாமே வா. நைட் வச்சுப்பா. அது நம்ம ரிச்சுவல் பண்றப்ப வேணா பண்ணிக்கலாம் ப்ரோ. அப்ப அது ஃபுல்லாவே மீன் பிடிக்கிறாங்களா? அந்த தண்ணியில அதான் நான் நினைக்கிறேன். சுத்தி போட்டா இருக்கு லைட் வேற லெவல்ல. என்னாச்சுடா? ப்ரோ இல்ல ப்ரோ 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 முடியல ப்ரோ, வேணாம் ப்ரோ, ரிஸ்க் ப்ரோ. இல்ல ப்ரோ அல சவுண்ட் அது. ஹலோ இந்த சைடு கேட்டது ப்ரோ. நீங்க எல்லாம் முன்னாடி போயிட்டீங்களா? நான் அப்ப நடந்து வரும்போது பேசிட்டே வந்தேன், அப்புறம் திடீர்னு அப்படியே அழுகுற சவுண்ட் பின்னாடி. அழுகுற சவுண்டா? இதுவா பூஜை கத்துற சவுண்டா? இல்ல ப்ரோ, சவுண்ட் டிஃபரெண்டா இருந்தது ப்ரோ. பாத்துரும் இல்லையா ப்ரோ? சொல்ல மாத்திட்டேன் ப்ரோ. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் இவங்க சொன்னாங்களே இந்த மாதிரி இங்கே கேப்சர் பண்ணுங்க சார்,
சொன்னாங்களே இந்த மாதிரி கத்திர சவுண்ட் கேக்குது யாரோ குழம்புறாங்க அது என்ன விஷயம் ஜூங்கல ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இங்க தங்காதா அது ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னா அது மனிதரெல்லாம் இங்க 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 உள்ள பூச்சி அட்டாக் பண்ணுது முகில் ப்ரோ நீங்க உள்ள வரீனா வாங்க நான் போயிட்டு வந்துறேன் வீட்டுக்கு எந்த சேதாரமும் இல்ல மந்திரவாதிலாம் இல்ல ப்ரோ அதுக்கு இல்ல ப்ரோ அதை வச்சுக்கோங்க அது அதை வச்சு ஜின்னுங்களுக்கு அந்த எலும்பு பிடிக்கும் அதை வச்சு நம்ம கண்டிப்பா ரிச்சுவல் பண்ணலாம் போச்சு ப்ரோ கன்ஃபார்மா சொல்லுவோம் ப்ரோ ப்ரோ இந்த வீடு நம்ம வந்தோமா ஒயர் செடியில் மாட்டிச்சு இது வீடு பூசா இருக்குல்ல பூசா இல்லை ப்ரோ வந்தோம்மா ப்ரோ இங்கே வரல ப்ரோ இதில் இந்த மாதிரி நிறைய வீடு இருக்காது ப்ரோ ஆமாம் ப்ரோ இங்கே தான் போய் பார்த்து ப்ரோ என்ன பூச்சி ப்ரோ ப்ரோ இங்கே தான் ப்ரோ இங்கே தான் ப்ரோ எப்படி ஓடணும் போது தான் ப்ரோ இருந்துச்சு கிராசிங் கண்டிப்பாக தெரிஞ்சு ப்ரோ எனக்கு இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்ப்போம் இது ஸ்கூல் தான் ப்ரோ வந்துட்டோம் இங்கே ஒரு நிமிஷம் வாங்கலாம் அதுக்கு நீங்கள் அந்தாண்ட போயிட்டீங்க நேரத்தில் நான் வந்து அங்கே வழி அங்கே பாருங்களா ஸ்கூட்டி இது இருக்குது ஸ்கூட்டியோட அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல அது எப்படி ஐலாண்ட் வந்தது ப்ரோ இப்போ அது எனக்கு முக்கிய இல்லை ப்ரோ நான் சும்மா லைட்டு ஃபோ இந்த பாருங்க இப்போ இப்படி பண்ணுறது இதாகுது பார்த்தீங்களா இப்படி பண்ணுறது ஜூம் ஆகுது ஜூம் ஆகுது இல்லை வீடியோ கொண்டு போகலாம் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே பண்ணலாம் தகவல் தொழில் பள்ளியின் பேர் ஆங்கிலஸ் கூடுதல் குட்டி இப்படி தான் இங்கே படிச்சிருக்காங்க ஆமாம் அஞ்சாவது வரைக்கும் ஆமாம் டென்த் வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் தான் சொன்னாங்க ஆரம்ப கால பள்ளியும் படிச்சிருக்காங்க சங்கு சங்கு இல்லை ப்ரோ நான் கன்ஃபார்ம் பார்த்தேன் அப்படி நைஸ் மூவிங் நைஸ் மூவிங் அப்படியே தெரிஞ்சு எனக்கு தேடி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் வேற ரெண்டு மூணு நேரத்தில் சவுண்டு கேட்குது ஆனால் இதே இடத்துல ரிச்சுவல் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் இங்கே சுட்டாக வரும் ப்ரோ இங்கே தானே போச்சு இங்கே தான் போச்சு ப்ரோ பாருங்க ப்ரோ பாருங்க ப்ரோ நீங்க கத்துறீங்க இவாங்க ப்ரோ மரத்தில் மீன் வலை மீதான் இதோ தூஞ்சிடாங்க மாதிரி போட்டிருக்காங்க ப்ரோ இல்லை இல்லை ப்ரோ ப்ரோ நானே பார்த்து பயந்துட்டேன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இல்லை 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 ஷேடோ தான் ப்ரோ அது இங்கே பாருங்கள்
அட்டபுச்சி மரவட்டை மரவட்டை தென்னை மரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே ஓட்டி கிடக்குது சின்னா இருக்கு இங்கே இருங்க இல்லை ப்ரோ மயில் இருக்கு ப்ரோ மயில் இருக்கு இல்லை கோழி இருக்கு கோழிக்கு இங்கே வேலையே கிடையாது கோழி தான் கோழி கோழி தான் மயில் அடிச்சிடும் ப்ரோ 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 நான் இங்கே ஆரம்பத்தில் கவனிச்சிட்டு இருக்கேன் வந்த வழி மறக்குது வந்த வழி மறக்குது ப்ரோ தனியாக பேர் வேணாம் ப்ரோ யாரும் தனியாக பேர் வேணாம் ராஜா வா இன்னும் பெருசாக தெரியல உள்ள ஆனால் இன்னமும் போக மாதிரி தான் இருந்துச்சு ராஜா நீங்க செப்பல் யானை போட மாட்டேங்கிறீங்க செப்பல் போட்டு தான் வருவான் செப்பல் அங்கே போட்டில் முடியும் போட்டில் அங்கே வச்சுருவோம் எடுத்துட்டீங்களா இல்லை தெரியல தெரியல அவங்க பார்த்து லைனாக போர்டு நிற்கிது என் கண் என் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியும் தெரியல வீடியோவில் குடிஞ்சு குடிஞ்சு எட்டி பார்த்துட்டு குடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு இந்த இடத்துல ஸோ சில எல்லாம் அங்கே தான் இருக்காங்க எனக்கு இன்னமும் அந்த இவ்வளோ கேங்காக போகிறனால எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு எனக்கு தோணுது ஏன்னா எல்லா வீட்டிலும் அதிகபட்சம் ரெண்டு பேர் தான் போவோம் பட் இந்த வீடு எனக்கு நிறையா பேரல் ஆர்டிஸ்ட் தெரியுது நிறைய எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் எனக்கு கண்ணில் படுது பட் அதை நோக்கி நான் போகிறப்ப அங்கே அடுத்த செகண்டே அதில் மிஸ் ஆயிடுது எனக்கு ஒன்று இந்த பீச்சு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஆமை நிறைய எலும்பு எப்படி தான் இங்கே ஒதுங்குதுன்னு தெரியல இது தெரிஞ்சு யாரும் வரானாலும் அதுவாக வந்து ஒதுங்கிக்கிறதுன்னு நினைக்கிறேன் முதலே இருந்தாலும் மேக்ஸிமம் இருக்கான் எனக்கு இன்னமும் தனியாக எனக்கு வீடியோ பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் எனக்கு தோணுது ப்ரோ வாய்ப்பு இல்லை ப்ரோ வேணாம் இந்த கரையோட போயிடுவாங்க இல்லை அவரே சொல்கிறாரு இன்னமும் கத்திர சவுண்டு கேட்குது நான் வரமாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு எனக்கு வழி தெரியல இல்லை ப்ரோ எனக்கு என்னன்னா பார்த்த இடத்துக்கு வந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது வந்துடுது எனக்கு அந்த இடத்துக்கு திருப்பி வரணும் எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ ஜின்னு நீங்கள் கூப்பிட்டு வந்துச்சாங்க இங்கே ப்ரோ சொல்ல மாதிரி ப்ரோ எனக்கு கனவுல இங்கே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ ஆமாம் பட் இது இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் வந்த மாதிரியே குடிச்சிட்டு மயிலானுங்க இங்கேயே உடச்சி போட்டு இதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க டூரிஸ்ட் அலோவ் பண்ணுறது இல்லை ஊர்காரங்க தடை பண்ணிட்டாங்க ஆனால் இவங்களும் ஒரு சில பேர்லாம் தண்ணி அடிக்க வராங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ இந்த வாழ்றவங்க ஆமாம் ப்ரோ ஏன்னா
ஆமா வீட்டு தெரியாம வந்து அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்தாங்க. நான் போட் வச்சிருக்காங்க வீட்டுக்கு வீடு. வீட்டுக்கு வீடு போட் வச்சிருக்காங்க. ஆ வச்சிருக்காங்க. ஆ கேக்குது கடல் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது ப்ரோ. என்ன சவுண்ட் கேடுச்சு? ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க. ஒரு பக்கம் அழகு, ஒரு பக்கம் கொடூரம் தான். ப்ரோ என்னாச்சு? அப்படி வர இல்லடா. எப்படி அந்த வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோ அமிச்சா அஜய் நம்ம தனியாக போகலாமா? தனியாக போய் வீடு எடுக்கலாமா? டேய் என்ன சவுண்ட் கேடுச்சு? அவங்க விளாண்டுட்டுருக்காங்களா? யார்? படிக்க வாய்ப்பே இல்லடா. யார் இருக்காங்க உள்ள? ப்ரோ மகிழ் ப்ரோ எனக்கு தெளிவாக கிடைச்சு ராஜா. நீ அந்த சவுண்ட் எப்படி கிடைச்சு பார்த்தியா ப்ரோ? பாட்டில் உடைக்க சவுண்ட் உனக்கு கிடைச்சா ப்ரோ? பாட்டில் உடைக்க சவுண்ட் கிடைச்சு ப்ரோ? ஸ்டாப்ல இருந்து கீழே வந்திருக்கோம். காத்து அடிச்சு கீழே வந்திருக்கோமோ? எனக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி ப்ரோ ப்ரோ இங்க இருங்க. ஓடிக்குதுன்னா அது அடுத்த விஷயம். பக்கத்துல இருந்து உடைக்குதுன்னா அது எவ்வளவு தைரியமா அது சொல்றது? அங்க போன ப்ரோ, அந்த வீட்டு உள்ள போனேன். போயிட்டு உள்ள போற திடீர்னு உடையுது. நான் வெளில வரேன், பார்த்த வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்புறம் எங்க ஏதோ கத்துது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மரத்துல வேற ஏதாவது சவுண்ட் கேட்டது. மரத்துல மயில் பறந்து போகுது. அது பறந்து போகும்போது அந்த இது தென்னை மட்டை இடிச்சிட்டு போய் தென்னை மட்டைக்கு டக்குன்னு கீழே விழுந்துச்சு. மரம் ரொம்ப பெண்டா இருக்கு ப்ரோ. அதுல இருந்து தென்னை மட்டை இடிச்சது. இடிச்சு எங்களுக்கு நாங்க வீட்டுல உள்ள இருந்ததுனால தலையில இல்ல இல்ல எங்க இருக்கு. கையில ஒரு எலும்பு வச்சிருக்கேன். இந்த அவன் வேற என்னமோ தூக்கிட்டு வந்திருக்கானுமா. நீங்க இன்னமும் நிறைய பொருள் எடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்ம இங்க வந்து பிடிக்கல ப்ரோ. அது எல்லாமே இங்க இருந்து சவுண்டு
திருப்பி ரிட்டர்ன் ஓடனா கூட போட்டு கேக்குதா உங்களுக்கு? தெளிவா உடச்சு தெரிச்சு ப்ரோ ஸ்லாப் இல்ல ப்ரோ. காத்து பாட்டில் உடைக்கிறீங்களா? நாங்கள் ஏன் ப்ரோ உடைக்கணும்? இல்லை ப்ரோ, லாட்டு விஷயம் என்ன சொல்லுங்க ப்ரோ, சொல்லிடுங்க. நாங்கள் எதுவும் பண்ணல ப்ரோ. ராஜா என் கூட இருக்கான், அவங்களும் அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களே பயந்துட்டாங்க. பசங்க இல்லை, உங்கள் பசங்க யாராச்சும்? இல்லை இல்லை இல்லை, நாங்கள் வீட்டுக்குள்ளே அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை தான் பேசி ரொம்ப அசிங்கமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. ம், நியூடாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த வீட்டு நான் பார்க்க பண்ணி உட்கார மாதிரி ஃப்ரீயாக இருக்கா? உட்கார மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு நான் அங்கே ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் பண்ணி பார்க்கலாம். அங்கே போயிடும். நல்லா ஹாண்ட்ரடாக உள்ளேயும் போது நல்லா இருக்கு. இடம் இடம் அங்கே தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் உடஞ்சது பாட்டில். அந்த இடம் அங்கே உடஞ்சா ப்ரோ? அங்கேயும் உடஞ்சது. நான் சொல்கிறேன் ப்ரோ, நாங்கள் இருக்கும்போது உடஞ்சது. டக்குன்னு நீங்கள் இங்கே என்ன கூப்பிடும் போது தான் நான் உடனே ஓடி வந்தேன். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கே தூக்கி போட்டு உடைக்க முடியாது. ரொம்ப தூரம் முள்ளு, நாங்கள் வரோம் முள்ளு. இல்லை போய் ப்ரோ, ரிசீவ் பண்ணிடலாம் ப்ரோ. வாங்க, இங்கே இது வெட்ட தான் ப்ரோ பார்க்குது. கேக்குறேன்னு கோச்சிக்காதீங்கண்ணா, என்ன கோச்சிக்காதீங்க. பாட்டில் உடைச்சிங்கண்ணா? இல்லைண்ணா, நாங்கள் எதுவும் உடைக்கல. இல்லைண்ணா, விளாடாதீங்கண்ணா. நாங்களாம் சீக்கிரம் கிளம்பி வரோண்ணே, அதுக்குன்னு பயம் முடிச்சிருந்த மாதிரிலாம். இல்லை, நாங்களே சவுண்டு கேட்டு தான் வந்தோம். நாங்களே சவுண்டு கேட்டு ரிச்சல் பண்ணுறது வந்து எதுவும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குறா. மரம் இல்லை, மரம் இல்லை, சின்னதாக இருக்குது ப்ரோ. தென்னை மரம் ஏமா பெருசு இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்குது. கிட்ட போகிறீங்க வந்து வந்து ரிச்சுவல் பண்ணுறது. ஏன் போதுடா ஒயிட்டா? ஏன் உண்மையால் மேடா உண்மையால் மேடம் முகில போக நான் வந்துருக்கேன். ரிச்சுவல் பண்ணும்போது அது வரும் நம்மளை தேடி, நம்ம அதை தேடி போவானா? வாங்க ப்ரோ, வந்துருங்க, போயிடுவோம் ப்ரோ. ஆ, வந்துருங்க. ரிச்சுவல் பண்ணால் அது நம்மளை தேடி வரும் ப்ரோ, கன்ஃபார்ம். வாங்க ப்ரோ, ரிச்சுவல் பண்ணியா? உண்மையாலுமே வரல, நான் ஊந்துக்கிறா. அந்த மரத்துக்கு பின்னாடி உழிஞ்ச மாதிரி உழிஞ்சுக்கிறா. விட்றா, ரிச்சுவல் பண்ணுவோம். நீ பாருங்க ப்ரோ, பாம்பா? பாம்பு இல்லை ப்ரோ, இது ஒரு வீடோட ஹால் ப்ரோ. வீடு மண்ணுக்குள்ளே போயிருக்கு. அவ்வளோ தூரம் புதஞ்சு கிடக்குதா ப்ரோ? அப்புறம் சுனாமினா அவங்க என்ன சொன்னாங்க? நிறைய வீடு மண்ணுள்ளே, நிறைய வீடு உள் வாங்கிடுச்சு அப்படின்னு என்ன சொன்னாங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நம்மளை வெரைட்டி தான் ப்ரோ பார்க்குது. இவரும் இவங்களை கேட்டதுக்கு நல்ல பண்ணினா ப்ரோ சொல்கிறார். இவரும் ப்ரோ வச்சு பண்ணிடலாம். உழுந்துரு போய் நாங்கள் தென்னை மரம் அந்த வீடு இருக்குல்ல, அதில் போனால் நீங்கள் பக்கத்து வீடு மயில் பறந்த அந்த இது தென்னை மட்டையை இடிச்சு யாராச்சும் கீழே உழு. ராஜா இங்கே போனோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம்ண்ணே. நீங்கள் உங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்களாண்ணே? நாங்கள் பத்து நிமிஷத்தில் வந்துடுவோண்ணே. இதுக்கப்புறம் எடுத்து நம்ம கிளம்பிடலாண்ணே. ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக சவுண்ட் கொடுங்க, வந்து பார்க்குறேன் உங்களை. இல்லை உங்களை ஏதாவது ஏதாவது விதி உங்களை ஏதாவது பயமுறுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக சவுண்ட் கொடுங்க, நான் வந்துடுறேண்ணே. ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப பயந்த சோத்தில் இருக்காங்க, இன்னும் சொன்னதாக இருக்காங்க. வந்ததுலேருந்து நீ ஏன் ப்ரோ
பொறுமையா இருக்கணும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இது நான் இருக்கிறது ஒரு மாடி, மாடி நீங்களே பாருங்கள் எந்த நிலமையில் இருக்கு, நீங்களே பாருங்கள். மரம் செடி முளைச்சி சுற்றி அப்படியே இன்னொரு ஒரு ரெண்டு மூணு அஞ்சு மாதம் விட்டால் அப்படியே இந்த வீடை மூடின மாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அப்படியே அங்கே வர அங்கே அந்த அந்த பாட்ரு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமே தான் பாட்டிலோடைய சவுண்ட் கேட்குது. நான் ஓப்பனாக கேட்டுட்டேன் இந்த மாதிரி பண்ணுறேங்கன்னு கேட்டதுக்கு நல்லா எதுவும் பண்ணலைங்கிறானுங்க. எனக்கு அந்த அவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பண்ணுற ஆளுமே எனக்கு தெரியல. ஏன்னா அவனுக்கு ஓப்பனாக சொல்கிறானுங்க எதுவும் பண்ணல இப்போ அப்படின்னு தானுங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட இவங்க கூப்பிட்டு வந்தாங்களே நான் அவங்களையும் கேட்டேன். நான் அங்கே நாங்கள் அங்கே அங்கே நிற்கிறப்போ நாங்கள் இந்த பதட்டம் ஆயிடுச்சாங்க ஒன்றும் இல்லை பேச முடியல. நானும் இது பண்ணலை ப்ரோ அப்படின்ட்டாங்க. அவங்களும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஃபைனலாக நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க ப்ரோ அப்படின்ட்டாங்க. 8 மணிக்குள்ள வந்துடும்னு சொல்லிட்டாங்க. மணி ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரி நாங்கள் கிளம்பணும். ஹாய் வராஜா. எந்த புறமும் பண்ணுங்க நமக்கு என்ன தெரியும் அதே மாதிரி வந்து வந்துங்க உள்ளே இன்னும் இருக்கு உள்ள கேவலமாக இருந்திருக்கீங்க. யாராச்சிருக்கீங்களா? முடிய எப்படி வரைஞ்சி வச்சிருக்கேன். போட்லாம் இருக்கு போட்டு போட்டா அது போட் எடுத்துட்டு போயிடுமா? படத்துல தான் ப்ரோ பார்த்துருக்கேன். லைவ் இப்போ தான் ப்ரோ பார்க்க மாட்டேங்குது. முள்ளு இருக்கு ப்ரோ இல்லை பிடிக்குது பிடிக்குது இருங்க பார்த்து தடுக்குது வந்துடுங்க. ரொம்ப ஹாண்டட் ப்ரோ இது. நிறையா இந்த பூ விட மாட்டேங்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு போட் இருக்கேன், அதுவும் பாதியாக உடஞ்சி கிடக்குது. இது மேபி எங்கள் சுனாமியில் வந்து மாட்டிக்கிட்டவங்க திரும்ப ரொம்ப டைம் அந்த போட்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
பாதி உடஞ்சி கிடக்குது. சுற்றி இங்கே எவ்வளோ அறதாக இருக்குது பாருங்கள் நிலமே. ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது நிலமை. என் மதம் எதுவும் சரின்னு படல. ரிச்சுவல் நாங்கள் பண்ணணும் தான் ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். அதை ஃபைனலாக பண்ணிவிட்டு எனக்கு டைம் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் முள்ள சுற்றி என்ன பண்ணி வச்சுருக்க பாருங்கள். كلا إن كتاب الفجار لفي سجين وما أدراك ما سجين.